கம்மனின் காதலன் இரண்டு சிங்கங்களின் தகப்பனார் நம் நிகழ்ச்சியினுடைய கதாநாயகர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரைப்பட நடிகர் திருமிகு சிவகுமார் அவர்கள் இதோ உங்கள் கரகோஷத்தோடு மேடையை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார். இந்த அருமையான நேரத்திலே பள்ளியினுடைய தாளாளரும் நிறுவனரும் திருமிகு பி செங்கோடன் ஐயா அவர்களை மேடையை அலங்கரிக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். இது நமது சிறப்பு விருந்தினர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கம்பனின் காதலன் நமக்கெல்லாம் வழிகாட்டி கோவை கொங்கு மாநகரம் நாமக்கல் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் கொங்கு மாவட்டங்களை எல்லாம் தன்னகத்தே ஈர்த்திருக்கும் நம் நாயகன் கம்பனின் காதலன் திருமிகு சிவகுமார் அவர்களை மேடையை நோக்கி அழைத்து வந்து கொண்டிருக்கின்றார் நமது தலைவர் திருமிகு முனைவர் பிரபுகுமார் அவர்கள். It is my greatest pleasure I request our chief guest of the day Kambanin Kadalan Thiru Shivakumar avargal I request our respected chairman respected correspondent principals of both institutions to take over the dais It is my greatest pleasure to invite Dr. Pradeep, the director of SPK JM School, to say a few words to us. இந்தியாவின் தூண்களாகிய மாணவர்களே, அந்த தூண்களுக்கு அஸ்திவாரங்களாக திகழும் பெற்றோர் உரிமக்களே, அந்த தூண்களுக்கெல்லாம் சிற்பிகளாக விளங்கும் ஆசிரியர் உரிமக்களே, உங்களுக்கெல்லாம் என்னுடைய இனிய மாலை வணக்கங்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பள்ளியினுடைய நிறுவனர் தாளாளர் முனைவர் செங்கோடனையா அவர்களே, பள்ளியினுடைய தலைவர் முனைவர் பிரபுகுமார் அவர்களே, பள்ளியினுடைய அறங்காவலர்களே, பள்ளியினுடைய முதல்வர்களே, பள்ளியினுடைய ஆசிரியர் மக்களே, குழந்தைகளே, தாய்மார்களே, நம் விழாவினுடைய நாயகர் இன்றைய சிறப்பு விருந்தினர் கம்பனின் காதலன் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடிகர் திரு சிவகுமார் ஐயா அவர்களே, உங்களுக்கு எஸ்பிகே பள்ளியின் சார்பாக மாலை வணக்கங்களை அன்போடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். இந்த அருமையான நேரத்திலே ஒரே ஒரு உட்கருத்தை மட்டும் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். சென்ற ஆண்டு இதே நன்னாளிலே 15வது பள்ளியினுடைய ஆண்டு விழா துவக்கத்திலே நகைச்சுவை நடிகர் திருமிகு விவேக் அவர்களால் நம் பசுமை என்ற ஒரு பசுமை இயக்கத்தை எஸ்பிகே குழுமத்தின் சார்பாக நாங்கள் துவங்கினோம். அந்த நம் பசுமை இயக்கம் இன்று பல பசுமை புரட்சிகளை செய்திருக்கின்றது. இன்று வரையில் சரியாக 365 நாட்களில் எங்கள் மாணவர்கள், உங்கள் குழந்தைகள்
நாமக்கல் மாவட்டம் முழுக்க 22,555 மரக்கன்றுகளை நட்டு அதை பள்ளியின் சார்பாக பராமரித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை இந்த தருணத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். அது மட்டுமல்லாமல் இதுவரையில் நம் பசுமை இயக்கத்தின் சார்பாக சுமார் 65,000 மரக்கன்றுகளை இலவசமாக இந்த மாவட்டம் முழுக்க நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் என்பதை இந்த தருணத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். அது மட்டுமல்லாமல் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய 2 நீர்நிலைகளை அரசாங்க அனுமதியோடு எங்கள் மாணவர்களோடு துணை நின்று அதை தூர்வாரி ஒரு புதிய நவீன பசுமை புரட்சியை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. பசுமையான நாமக்கல் மாவட்டத்தை உருவாக்கிடுவோம், பசுமையான திருச்செங்கோட்டினை உருவாக்கிடுவோம், பசுமையான தமிழகத்தினை உருவாக்கிடுவோம் என்ற அடிப்படையிலே எங்கள் பள்ளியினுடைய தலைவர் முனைவர் பிரபுக்குமார் அவர்களுடைய தலைமையிலே நம் பசுமை இயக்கம் மிகச்சிறப்பாக செயல்பட்டு ஒரு புதிய மௌன பசுமை புரட்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த பசுமை புரட்சி மீண்டும் தொடரும். அடுத்த ஆண்டு 100,000 மரக்கன்றுகளை நடும் என்ற அந்த உறுதியை கொடுத்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. SPK ஜெம்ஸ் பள்ளிகளின் தாளாளர் திரு பி செங்கோடன் ஐயா அவர்கள் சிறப்பு விருந்தினரை தற்போது கௌரவிப்பார். நன்றி ஐயா. Persistent efforts results in success. Now their success is going to have them in public. We urge on our chief guests to give away their proficiency awards to the Matric High Secondary second year students for the academic year of 2017 and 2018. Now we call upon Sri Shri Raksha to receive the proficiency. She secured 1,178 out of 1,200. Congratulations, Shri Raksha. Thank you, sir. Following her, we call upon Mr. Kaushik Shantakumar. He secured 1,171 out of 1,200. Congratulations, Kaushik Shantakumar. Thank you, sir. Now we call upon Mr. Shantish Kadir. He secured 1,170 out of 1,200. Congrats, Santish. Thank you, sir. The winners of the academic year 2016-17 and 10th board examinations, P. Manoj Kumar has secured state third and school first by securing 496 out of 500 in the board examination. Thank you, sir. Next, I call V. Samyukta, who secured school second with 494 out of 500, and K. and K. Sweta, school third with 492 out of 500. Thank you, sir. Congratulations, students. Give them a big round of applause. Our school children are not only trained in academics, they are nurtured as an all-rounders. Many of them have proved in sports too. Here comes our national and international winners.
Daron of Class 12th Asian and International Beach Volleyball Gold Medalist. Thank you, sir. A.M. Musa Mosin of Class 7th have won gold medal in International Aerobics Competition. S. M. Lokaprasanth of Class 8th. S. Pratika of Class 4th have won gold medals in International Aerobics Competition. Of Class 10th silver medalist in state level judo competition. Give a big round of applause. Congratulations to all the winners. Give them a big applause. Thank you, sir. It is my privilege to announce the rank holders in AISSE examination for the academic year 2016-17. The following CBC students are requested to come forward and receive the token of appreciation from the chief guest. R. Priyanka, rank 1. K. Danushkar, second rank. Make it fast, don't stop. R. Ajay, third rank. R. Ajay, with third rank. Thank you, sir. It is my privilege to announce the A1 toppers in AISC examination for the academic year 2016-17. The following CBC students are asked to receive the token of appreciation. T.P. Adarsh Balaji, 10 out of 10 with A1 grade. S. Jeshwan, 10 out of 10 with A1 grade. B. Kiranya with 10 out of 10 and A grade. P. Madhushri, 10 out of 10 with A1 grade. B. Naresh Kumar, 10 out of 10 with A1 grade. B. Naresh Kumar, 10 out of 10 with A1 grade. M. C. K. Sangeeta, 10 out of 10 with A1 grade. S. R. Sejal Dittiha, 10 out of 10 with A1 grade. Thank you, sir. It's my privilege to announce the Sports Achievement Awards for the year 2017-18. The following CBSE students are asked to come forward and receive the award from the chief guest. V. Sasidharan of Class 8 secured first place in Archery International Level 2017, which was held at Thailand. T.N. Harkesh of Class 8 secured second place in Aerobics International Sports Fitness and
Hip Hop Championship 2017, which was held at Goa. K. Harshita of Class 4 secured first place in Aerobics International Sports Fitness and Hip Hop Championship 2017, which was held at Goa. Thank you, sir. K. Niketa of Class 4 secured first place in Aerobics International Sports Fitness and Hip Hop Championship 2017, which was held at Goa. H. Harwin of Class 12 secured first place in Taekwondo CBSE level South Zone International Sports and Games. Thank you, sir.